ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குரூப் .com-இன் சுவையோ சுவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி இன்றைக்கி நான் புதுசாக உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி காய் குழம்பு. நம்ம இப்போ தான் மணத்தக்காளி காய் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா எல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அது இப்போ நம்ம எப்படி மசாலா வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது வறுக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோடனே முதல்ல வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரண வத்த குழம்பை விட இது வந்து வாசனை டேஸ்ட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ மிளகு ஜீரகம் வெங்காயம் வதக்கியாச்சு. அதோட 1/5 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துடலாம். இது எல்லாமே வறுத்து ஆச்சு செய்கிற குழம்பு அப்படின்னால வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வறுத்தாச்சு, அதோட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம மிளகு போட்டதுனால கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ தேங்காய் மிளகு ஜீரகம் மல்லி எல்லாமே வறுத்தாச்சு. அதோட 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா குழம்பு வாசனையாக இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். இந்த மசாலா இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன், அதில் வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இதோட நான் இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இந்த வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயமும் பொரியட்டும். இப்போ வெந்தயமும் நல்லா பொரிஞ்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மணத்தக்காளி காய் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கணும். அதே மாதிரி 6 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதை இப்போ கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிடலாம். இதை வதக்கிறதுல இந்த காய் வந்து வெந்துடும். இப்போ காய் நல்லா வதங்கியாச்சு, காயோட கலரே மாறிடுச்சு. நான் வந்து 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், 1/2 டம்ளர் தண்ணியில் அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றிடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டியாகணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொதிக்கும்போது அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் பொங்கி ஊற்றிடும். குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியானோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிருச்சு, எண்ணெய் மேலே மறந்து வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால 3 நாள் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குழம்பு வந்து வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்கள் இதை காய் போட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் வாய்ப்புண்ணு எல்லாமே சரியாயிடும். இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.